சேனல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாமி சம்பந்தப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து, இன்னைக்கு அப்படிதான் பார்க்க போறோம். பட் சாமி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி பயங்கரமான அமானுஷமான சம்பவங்களும் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுவும் இல்லாம 18+ கண்டென்ட் வந்து நிறைய இதுல இருக்கு. சின்ன பசங்க யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா தெரியல, பெரியவங்க யாராவது சின்ன பசங்களை வச்சு பாத்துட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறமா கூட தனியா கூட பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு ஆர் ஸ்டோரிஸ் இருக்கு, எங்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். அப்படி வந்து உங்க ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல போட முடிஞ்சதுன்னா அந்த ஸ்டோரிக்கு உண்டான காசு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த லிங்க் உள்ள போனா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் நடந்திருக்கு. பட் இந்த சம்பவம் இப்ப நடந்ததா சொல்லப்படல, 1970 காலகட்டத்தில் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பாத்தீங்கன்னா சுகுமார். அவங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை தான் அவரும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த சம்பவம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு 15 வயசா இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஜாஸ்தியா ஒரு பெரியவர் தான். சோ அவரு தான் நம்ம கிட்ட இந்த ஸ்டோரியும் ஷேர் பண்ணிருக்காரு. அதனாலதான் பார்க்கவும் போறோம். முனுசாமி செல்லப்பன் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஊர்ல வந்து வெட்டியான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவங்க வெட்டியான்றதுனால அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான அடக்குமுறைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களால ஊருக்குள்ள வர முடியாது, அதனால இவங்க ஊருக்கு வெளியில வந்து அந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வீடு அமைச்சு அதுலதான் தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருந்திருக்காங்க, அவங்க சில நாட்களுக்கு முன்னாடிதான் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாண வயசுதான், ரெண்டு பேருக்கும் ஒரே சி டிஃபரன்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது யாருனா வரணும்ல, அந்த ஊர்ல யாருமே கிடையாது. வெளியூர்ல போயும் அவங்களால பொண்ணு கேட்க முடியாது, ஏன்னா இவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி. சோ இவங்க தான் வெட்டியா வேலை பாத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்ல யாருமே ஊர்ல இறந்து போக
போகல. சோ அதனால வந்து சுடலமாடி சாமியும் அந்த காட்டுக்கு அந்த இதுக்குள்ள வராரு, சுடுகாட்டுக்குள்ள வராரு. சுடுகாட்டுக்குள்ள வந்து திரும்பியும் வந்து அங்கிருந்து போயிடறாரு. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வெறுங்கையில தான் போறாரு. போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே குறி சொல்றாரு. அப்படி குறி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு, அதுவும் நான் வாழ்ற இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ஊருக்குள்ள வந்து நீங்க எல்லாமே சரியா இருந்திருந்தீங்கன்னா நான் என்னால உங்களை காவல் காக்க முடியும், ஆனா நீங்க யாருமே சரி கிடையாது. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறீங்க, பொண்ணுங்களை வந்து கற்பழிக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வருகீங்க. இதனாலதான் வந்து என் கை கட்டி போட்ட மாதிரி ஆகி போச்சு, நீங்க எல்லாம் அனுபவிக்கணும்ன்ற மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு சில கொடுமையான விஷயங்கள் அந்த ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் என்னோட திருவிழா நடக்கிறதுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே முடிச்சு வைங்க, இல்ல நான் வந்து முடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சுடலமாட்ட சாமி அங்க சொல்லிட்டு மலையம் ஏறுறாரு. அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் பஞ்சாயத்து கூட்டுறாங்க. ஊர் பஞ்சாயத்து கூட்டும் போது இந்த சுடுகாட்டுல வேலை செய்வங்க வந்து ஆகணும் அங்க. சோ இவங்க வந்து ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஊர் பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று சாமி வந்துச்சு, சாமி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போச்சு, ஆனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்மளுக்குள்ள நம்மளே சரியில்லைன்றது மட்டும் தான் தெரியுது. நம்ம ஒழுக்கமா இல்ல இந்த மாதிரி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்ததுதான் சாமி நம்மளுக்கு அருள் கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம தவறா விஷயம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மத்த ஜாதிகாரனை போய் நம்ம ஒம்புழுக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் சாமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதவ மாட்டேங்குது. சாமி சொன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை நடக்குது, அது என்ன ஏதுன்னு தெரியல, நீங்க ஒழுங்கா வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் சொல்கிறாரு. சோ பஞ்சாயத்து தலைவர் கீழே வந்து இந்த ஊர் தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி இந்த மாதிரி என்ன பிரச்சனை நடக்குது இந்த ஊர்ல அதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், டெய்லி நைட் ஆனா எல்லாமே வந்து காவலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கேத்த மாதிரிதான் வந்து அன்னைக்கு நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்ல இருந்து ஒரு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஊர் காவலுக்கு போறாங்க. அந்த காவல் போறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஊருக்குள்ள மட்டும் இல்லாம ஊர் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க காவல் போறது, ரோந்து போறது அவங்க வழக்கம். அப்படிதான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு பர்சன் வந்து ரோந்துக்கும் போயிட்டு இருக்காரு. அப்படி ரோந்துக்கு போனவர் வந்து மறுநாள் காலையில வந்து வீடு திரும்பல, எல்லாருமே வந்து கேக்குறாங்க யாரும் எந்தெந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் மட்டும் வரல, ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே என்ன போனாங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிட்டு அங்கிருந்து யாரும் எந்த இடத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து பிரிஞ்சு போயிருவாங்க. கரெக்டா காலையில குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு அந்த இடத்துல அசம்பிள் ஆயிட்டு இந்த ஊருக்குள்ள என்னென்ன பார்த்தாங்க, என்னென்ன நடந்துச்சு, வேற எதனா டிஃப்ரெண்டா எதனா நடந்துச்சா, வெளியால் நடமாட்டேன் எதனா இருந்துச்சா, இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து எல்லாருமே வந்து சேர்ந்துடுறாங்க, ஒருத்தர் மட்டும் வரல. அந்த ஒருத்தர் என்ன ஆச்சு, வீட்டுக்கு எங்கனா போயிட்டாரான்னு சொல்லிட்டு வீட்டுல போய் பார்த்தாங்க, வீட்லயும் காணும். இவர் எங்கதான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே அவரை காணும். இப்போ ஒரு வழியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுடுகாட்டுல வளர்ச்சி முனியானிக்கிட்டே போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி அந்த பர்சனோட பேர் சொல்லி இவங்க வந்தானான்னு கேக்குறாங்க. இல்லையே வரலையே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் போய் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பர்சனை காணுங்க, எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட் த சேம் டைம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண்ணும் காணா போயிடுறாங்க. அந்த பெண்ணு காணா போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர் தான் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிளம்புது. அப்படி பிரச்சனை கிளம்பும் போது வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இந்த மேல் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு பிரச்சனை பண்ணி அந்த வீடையே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு சுக்குநூறு ஆக்குறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் பிரச்சனையும் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்றாருன்னா, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாருமே நான் போலீஸ் குள்ள பிடிச்சி கொடுத்துருவேன், போலீஸ் நம்மளுக்கு ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுக்குள்ள எல்லாம் கட்டுக்கோப்பா எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றதுனாலதான் பாரு சாமியை இறங்கி வர மாட்டேங்குது, ஒழுங்கு மரியாதையா அந்த பசங்க எங்க போறாங்க தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க, அவங்க வீட்டுல எல்லாம் போய் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவரும் சொல்லிடுறாரு. இப்போ என்னதான் பஞ்சாயத்து தலைவர் அப்படி சொன்னா கூட அவர் உள் மனசுல வந்து ஒரு விஷயம் தோண்டிட்டு தான் இருக்கு, என்னன்னா நம்மளோட கீழே இருக்கிறவங்க இவங்க கிட்ட வந்து நம்ம ஜாதியில இருந்து ஒரு பையன் போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற விதமா ஒரு பிளானும் பண்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து தலைவரோட மச்சான். அவர்கிட்ட சொல்லி என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி காணா போனவங்களுக்கு அங்கேனா கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பையனை விட்டுருங்க, அந்த பொண்ணு அங்கேயே கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. நாட்கள் வாரம் ஆகுது, வாரம் வந்து பாத்தீங்கன்னா மாசமும் ஆகுது, கிட்டத்தட்ட மூணு மாசமா அவங்களை தேடுறாங்க. மூணு மாசமா அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்றது பாத்தீங்கன்னா, சரி இவங்க வேற எங்கேயோ ஓடி போய் செட்டில் ஆயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த விஷயத்த மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிதான் ஊரான நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறைஞ்ச அமாவாசை டைம்ல வந்து நைட் ஊருக்குள்ள வந்து யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. எங்கடா அழுகிற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியில வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல வந்து ஒரு பெண் வந்து உட்கார்ந்து அழுகிற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது. தத்ரூபமா அந்த ஊர்ல இருக்க எல்லா கண்ணுக்குமே வந்து அந்த பொண்ணு வந்து அழுகிறது வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படி பொண்ணு அழுகிறது தெரிஞ்சவனே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற பெரிய ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்க போறாங்க. அப்படி பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு திரும்பி ஒரு பக்கமா நின்று அழுதுட்டு இருந்துருக்கு. எதுக்கு எந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அம்மா கொஞ்சம் திரும்பி நீ யாரு எதுக்கு இங்க நின்று அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு அங்கிருந்து திரும்பி இருக்கு. திரும்பினவொடனே வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க மொத்த பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில வந்து உறைஞ்சே போயிருக்காங்க. அந்த பெண்ணு வேற யாருமே கிடையாது, அந்த ஊர்ல காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு தான். ஆனா அந்த பொண்ணு மூஞ்சே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கு. சொல்ல போனா எப்படின்னா
அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கண்ணு இல்லை, இன்னொருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு மாதிரி குழஞ்சு போய் ஒரு பாக்குறதுக்கு அருவறுப்பான கண்டிஷன்ல அந்த பொண்ணோட முகம் இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இப்படி கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தர் வந்து உயிரிழக்கிறது வாய்ப்பே இல்லை, உண்மையிலே இங்க நிக்கிறது யாருதான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த ஊர்ல இருக்க பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, இப்ப யாருமே கிட்ட போகாதீங்க, கொஞ்சம் தூரமா நில்லுங்க, அங்க நிக்கிறது வந்து மனுஷ உருவமா தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. எப்படிங்க ஐயா உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. அந்த பொண்ணு காலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு காலை பார்த்தா ஒரு கால் வந்து முன்னாடியும் ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அங்க நிக்கிறது வந்து பெண் ஒரு மனுஷனே கிடையாது, அது வந்து பேய்ன்றது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷுக்கு வந்து சாமி பேர் எல்லாமே சொல்றாங்க. அப்படி சொல்ல போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து அங்கேயே கத்தவும் ஆரம்பிக்குது. நான் என்னோட பிரச்சனையை சொல்ல வந்தேன், என்னோட பிரச்சனை கேட்காம நீங்க பாட்டுன்னு உங்களோட சேஃப்டிக்கு தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிச்சோன்னே பஞ்சாயத்து தலைவர் கேக்குறாரு, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்திருக்க, நீ இந்த ஊர் விட்டு ஓடி போனே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் உன் கூட வந்தவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்லுது, நாங்க இந்த ஊரை விட்டு ஓடி போறதுக்குலாம் நாங்க போல, நான் அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வயிறு சரியனால அந்த ஊர் சைடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ இவங்க எல்லாம் வந்து வெளியில அந்த வயல் பக்கம் இல்ல காட்டு பக்கம் தான் போய் பாத்ரூமா போனோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி இருக்கிற ஏரியா, இன்னொன்று வந்து மேல் ஜாதி இருக்கிற ஏரியா அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல வந்து வச்சிருந்துருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் ஊருக்கு கொஞ்சம் வெளியில இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒதுக்குப்புறமா எங்க போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சுடுகாடு சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு தான் இவங்க போவாங்க. அப்படிதான் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. அப்படி இவங்க பாத்ரூம் போகும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத இவங்களும் பாத்துருக்காங்க. பாத்துட்டேன்னா இந்த மாதிரி வந்து நான் பாத்ரூம் போக போறேன், யாருனா வந்தா நான் குரல் மட்டும் கொடுனேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பாத்துட்டு இருக்காரு. அவங்க போய் திரும்பி வர பண்ண ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் ஓங்கி வந்து ஒரு கட்டையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின் தலையில அடிச்சிருக்காரு. அப்படி அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்தவங்களை வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அங்கேயே லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா கதர் கதர் ரேப் பண்ணிருக்காரு. இவர் மட்டும் பண்ணது இல்லாம அவர் தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்த சீத பண்ணிருக்காரு. ஒரு லெவல் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்களை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயே வந்து பள்ளம் தோண்டி புதைக்கிறதுக்கும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ரோந்து போன ஒருத்தர் வந்து அந்த பக்கமும் வந்திருக்காரு. அதை வந்து பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி அவரும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிருக்காரு. அவர் ஒரே ஆளா இருந்ததுனால அவரால் சமாளிக்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரையும் அங்கே அடிச்சிருக்காங்க. அவர் அடிச்சு அங்கேயே கொலை பண்ணி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து பழம் வந்து பதிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்ட ஊர் மக்கள் உடனே என்ன செய்யறாங்கன்னா கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நேரம் சுடுகாட்டுக்கு தான் போறாங்க. சுடுகாட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே அடிச்சு துவைச்சு கை காலை கட்டி கொண்டு வந்து அந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. இந்த பஞ்சாயத்து டைம் எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நடுராத்திரி 3:30 நடக்குது. எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் கேக்குறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கேட்டோன்னே இவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாங்க நாங்க பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவங்க ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது கொஞ்சம் கேட்கறதுக்கே இல்ல, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருவறுப்பா இருந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா அப்பா இருந்தாங்க, எங்க அம்மா அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஒரு வழியா அவங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சோம், ஆனா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நோய்வாய்ப்பட்டு ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. எங்களுக்கு தேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களால வெளியில காசு கொடுத்தும் போக முடியாது. அதனால நாங்க என்ன செஞ்சோம்னா இந்த ஊர்ல சாவரவங்க வந்து இந்த சின்ன பசங்க யாருன்னா சின்ன பொண்ணுங்க யாருன்னா இறந்து போனாங்கன்னா அவங்க வந்து புதைப்பாங்க பாத்தீங்களா. அவங்க புதைச்சு போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க தோண்டி எடுத்து அவங்க கூட வந்து இவங்க உடல் உறவு வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து புதைக்கவும் செஞ்சிருவாங்களாம். இப்படிதான் ரொட்டீனா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து யாரும் இறந்து போல, அதுபோல திருவிழா நடந்து ஒரு 3 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இறந்தும் போகல. ஸோ அந்த டைம்ல தான் வந்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்காங்க. அந்த டைம் வந்ததுனால இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணை பார்த்த உடனே வந்து இவங்களுக்கு வந்து மைண்டு மாறி இருக்கு. ஸோ மைண்டு மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொண்ணு இவங்க அண்ணான்னு சொன்னது கூட இவங்க கவனிக்காம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு வழியா அந்த பொண்ணு இறந்து போனதுனால இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிடா அப்ப அந்த பொண்ணு அப்படி ஆயிடுச்சு, அப்ப அந்த பையன் எதுக்கு போனீங்கன்னா அவங்க பாத்துட்டாங்க, நாங்க பண்ணதை பாத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி நாங்கள் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திமுறாவும் தென்னாவட்டாவும் பேசிருக்காங்க. இத கூட்டத்துல இருந்து கேட்டிருந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு பெரிய கருங்கல் எடுத்து முனியாண்டி தலையில அடிக்கிறாரு. அடிச்ச உடனே ரத்த வெள்ளத்துல அவர் அங்கேயும் இறந்தும் போயிடுறாரு. இதை பார்த்துருந்த அவர் தம்பியும் வந்து அங்க எனக்கு எதுவுமே தெரியாது, எங்க அண்ணன் தான் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவு வாட்டி சொன்னா அவனை வந்து பண்ணாதரா செய்யாதரான்னு அவன் கேட்கல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஆனா ஊர் மக்கள் யாருமே கேட்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேருமே அங்கேயே அடிச்சு வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே சுடுகாட்டுல போட்டு எரிக்கவும் செஞ்சிடறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுநாள் காலையில வந்து பஞ்சாயத்து மறுபடியும் கூட்டுறாங்க. கூட்டிட்டு அந்த பஞ்சாயத்துல அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாங்கன்னா இங்க நடந்த விஷயம் வந்து நம்ம ஊரோட இருக்கட்டும், நம்ம ஊரை விட்டு வெளியில கசிஞ்சு போகக்கூடாது, அப்படி போச்சுன்னா தவிர நம்ம ஊருக்கு தான் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்து தலைவரும் சொல்லிடுறாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது கட்டுப்படவும் செஞ்சிடறாங்க. ஆனா பிரச்சனை அதோட முடிஞ்சுன்னா அதோட முடியல. கரெக்டா அந்த அவங்க இறந்து போய் ஒரு 3 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து ஒரு 17 ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் மனநல பாதிக்கப்படுவாங்க.
அவங்க எப்பவுமே வந்து இவங்க வீட்டோட வெளியில வரண்டால தான் வந்து அவங்களை கட்டி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அன்னைக்கு நைட் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த ரோட்ல வந்து நடமாடிட்டு இருக்கிறத வந்து எல்லாருமே பாத்துருக்காங்க. இப்படி பார்த்த சில லேடிஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற துணியை கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து போத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து தடுத்து போட்டுட்டு போய் அந்த பஞ்சாயத்து நடந்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் உட்காந்துக்குது. அப்படி உட்காந்துட்டு அங்கேயே உட்காந்து ஆக்ரோஷமா சிரிக்க ஆரம்பிச்சோடனே பஞ்சாயத்து தலைவரும் வெளியில வந்துடுறாரு. யார் அந்த டைம் சிரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா, இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரும் பாக்குறாரு. அப்புறம் அவங்க மான மரியாதையே போகுது, ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லுது. ஏமா வரமாட்டீங்கன்னா உனக்கு என்ன குறை வச்சேன், வீட்டுல வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், இப்படி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டவனே, பொண்ணா யாரா நானா உனக்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிக்குது. அப்பதான் பஞ்சாயத்துல ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, இது நம்ம பொண்ணு பேசுற மாதிரி இல்லையே, வந்திருக்கிறது யாரு, உடம்புல யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துலவரும் கேக்குறாரு. அப்பதான் வந்து அந்த பொண்ணு ஒரு விஷயமும் சொல்லுது, அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு உடம்புல இருக்கிறது வந்து முனியாண்டி ஆன்மா மட்டும் கிடையாது, அவரோட தம்பியோட ஆன்மாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுற மாதிரி தான் அங்க கேட்டுட்டும் இருக்கு. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னா எங்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணி வந்து ஊருக்கு வெளியே அடைச்சு வச்சிங்க, அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு கலன் ஆகல, நீங்க ஊர் பஞ்சாயத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எங்களுக்கு எதனா நீங்க பண்ணிருந்திருக்கணும், ஆனா நீங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணல, அதனாலதான் நாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சோம், அது அடிச்சு கொள்வீங்களானே, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஒருத்தர் நான் தூங்க விட மாட்டோம் பாரு, ஒருத்தர் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை நாங்க விட மாட்டோம் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. சொன்ன டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்க மயக்கம் போட்டு வந்துருது. இதை கேட்டு பதறி போன ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாயத்துல விட கேக்குறாங்க, ஐயா எங்களுக்கு எதனா பிரச்சனை தான் உங்ககிட்ட வருவோம், உங்களுக்கே பிரச்சனை இப்ப யாருகிட்ட போறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் பஞ்சாயத்துல ஒரு விஷயம் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் இருக்காரு, அவரை வர வைப்போம், அதுக்காக நான் காலைல கிளம்பி போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தோட மறுநாள் காலையில அவர் ஜீப் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு வெளியில போயிடுறாரு. ஸோ அப்படி ஊரை விட்டு வெளியில போனவர் வந்தாரான்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கே உள்ளே வரல. ஸோ நைட் வரைக்கும் எல்லாமே வெயிட் பண்றாங்க, ஒரு வாரம் வரும் பார்த்தா யாருமே வரல. ஒரு கட்டத்துல வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ள வந்து ஒரு விஷயமும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு ஜீப் மலாரி வாரத்துல வந்து கவுந்து இருந்துச்சு, யாரு உள்ள இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவரும் அவரோட டிரைவரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கவர்ந்து இருக்கிறாங்க, தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இறந்து போலீங்க, யாரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கழுத்தை புடிச்சு கதறி கதறி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட்ல போய் பாக்குறாங்க. பார்த்தோம் அவங்க ரெண்டு பேரும் பாடியும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து அந்த ஊர்ல வந்து அடக்கம் பண்றதுக்கும் பாக்குறாங்க. ஆனா இவங்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஊர் அடக்கம் பண்றதுக்கு யாருமே இல்ல, அப்படி இல்லாதனால அந்த ஊர் மக்களே சேர்ந்து பழம் தோண்டி அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் அந்த ரெண்டு நாள்ல வந்து மறுபடியும் அந்த ஊர்ல இன்னொரு சம்பவம் நடக்குது. இன்னொருத்தவங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கதற சவுண்ட் எல்லாருக்குமே கேக்குது. இந்த கதற சவுண்ட் யார் இந்த வீட்டுல இருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தா, அந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமின் ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க, அந்த வீட்டுல இருந்து அந்த சவுண்டும் வருது எல்லாருக்குமே கேக்குது. அந்த வீட்டுக்குள்ள சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போய் வீட்டு கதவு தட்டுறாங்க. ஆனா வீட்டு கதை வந்து யாருமே திறக்கிற மாதிரியும் இல்ல. ஒரு லெவல் அந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த இளவட்டங்கள் 20 வயசு 25 வயசு இருக்கும் எல்லாமே சேர்ந்து அந்த ஊர் வீட்டுக்கோட கதவை உடச்சு உள்ளே போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா நின்றுகிட்டு எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க எங்க பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமியன் அவங்க வீட்டோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கீழே படுத்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா படுத்துட்டு இருக்கல, யாரோ ஒருத்தங்க வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணாலோ இல்ல உடல் வச்சுட்டாலோ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருந்துட்டு இருக்கு. இதை வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மனசார ஏத்து செய்யற மாதிரி தான் அந்த பொண்ணும் பண்ணிட்டு இருக்கிறத வந்து இவங்களும் பாக்குறாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்தோன்னே இந்த பயந்து போயிடுறாங்க, இது கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சே ஆகணும், எப்படியே விட்டுனா அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன செய்யறாங்கன்னா, மறுநாள் காலையில ஆளுக்கு ஒரு மூலைக்கு போறாங்க. இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல மாந்திரிகவாதி யாரெல்லாம் இருக்காங்களா எல்லாம் தேடவும் போறாங்க. இது கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கும் போதுதான் வந்து அந்த ஊரோட திருவிழா வந்துருது. இப்போ ஊரோட திருவிழா வரும்போது இந்த ஊருக்கு வந்து பஞ்சாயத்து தலைவர் யாரா ஒருத்தருக்கும் இப்ப யாருமே இல்லை, யார் அடுத்த பஞ்சாயத்து தலைவரா இருக்க போறது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப அந்த பஞ்சாயத்து தலைவரோட மச்சான் அவரோட ரைட் ஹேண்டா எப்பவுமே எல்லா விஷயம் செஞ்சுட்டு இருந்தார்ல, அவரே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே சரியும் சொல்லிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், இவருக்கு எதனா ஒண்ணு யாரை கூப்பிடணும் என்ன பண்ணணும்னு தெரியும். சோ அவரே இருக்க சொல்லிடுறாங்க. அவர் வந்து ஒரு விஷயமும் சொல்றாரு, இங்க இருந்து நீ நேரா போனீங்கன்னா நம்ம கேரளா பார்டர், நம்ம கேரளா பார்டர்னு சொல்றதை விட நம்ம எப்படி சொல்றதுன்னா அந்த பாலக்காடு மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலக்காடு மாவட்டத்துலதான் வந்து நிறைய இந்த மாதிரி மாந்திரிகவாதிகள்லாம் அந்த டைம்ல இருந்திருக்காங்க. சோ கேரளாவு கூட நுழைவாயிலே பாலக்காடுன்னு தான் சொல்ல முடியும், அதுக்கு வந்து வேற ஒரு பேர் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. சோ அது சொன்னா நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரியல, எனக்கு அது அந்த அளவுக்கு புரியல, ஏன்னா அது மலையாளத்துலதான் அவர் சொன்னாரு. அந்த இடத்துல போய் ஒரு மாந்திரிகவாதியும் கூட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு,
இதை எப்படி நாங்க சரி பண்றதுங்கிறத உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த மாந்திரிகவாதிகிட்டையும் கேட்கறாங்க. ஸோ அவர் அந்த ஊருக்குள்ள உட்காந்து நிறைய பூஜை எல்லாம் பண்றாரு. பூஜை பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் காவல் தெய்வத்தை வந்து நீங்க கட்டி போட்டிருக்கீங்க, அப்படி கட்டி போட்டதுனால தாங்க அந்த காவல் தெய்வமே உங்களுக்கு உதவ வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதின்னு சொல்றாரு. இதை கேட்டவொடனே என்னங்க சொல்றீங்க, போன வருஷம் தான் வந்தாரு, வந்துட்டு மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு, ஆனா நாங்க யாருமே அப்படிலாம் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த மாந்திரிகவாதி ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த ஊர்ல இறந்து போன ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, அதுவும் குறிப்பா வந்து இந்த சுடுகாட்டுல இருக்கிற பசங்க, இவங்களுக்கு வந்து இந்த மந்திரம் தந்திர விஷயங்கள்லாம் சில தெரிஞ்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி வந்து அந்த சாமியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சாமி வந்து சுடுகாட்டுல வாசம் செய்யக்கூடிய சாமி தான், அந்த சாமியை சுடுகாட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அது காரணம், அதோட காரணம் தான் அந்த சாமியோட அருளே உங்களுக்கு கிடைக்காம இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து எப்படியா எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா இருக்கிற பஞ்சாயத்து தலைவரும் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சாமி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கேட்கற விஷயத்த எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமி நிறைய விஷயம் கேட்டிருக்காரு, ஆட்டோட ரத்தம் அப்புறம் கோழியோட ரத்தம் எந்த ஒரு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனா இவர் வந்து மாட்டோட கறியும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய யாகம் வளர்த்துருக்காங்க, அந்த யாகம் வளர்த்து அந்த யாகத்துக்குள்ள வந்து இந்த கறி எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாம எண்ணி ஒரு 10 நாள்ல வந்து உங்க ஊரோட கோயில் திருவிழா வரப்போது, அந்த கோயில் திருவிழா வந்து பிரம்மாண்டமா பண்ணுங்க, அந்த டைம்ல வர சாமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருள் புரியும், அந்த சாமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கே சொல்லும் அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதி மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாரு. எண்ணி ஒரு 10 நாள்ல பூஜை அந்த கோயில் ஊரோட கோயில் திருவிழா நடக்குது. ஸோ கோயில் திருவிழா நடக்கும்போது அந்த ஊர்ல வந்து யாரெல்லாம் சாமி ஆடுவாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த சொடல மாட்டு சாமியோட வேஷத்தை போட்டு சாமி அருள் வர வைக்கிறாங்க. அது வர வைக்கும் போது யாருக்கும் அருள் வரல, இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அப்பதான் ஒருத்தருக்கு மட்டும் அருள் வருது. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஊருக்குள்ளே வரமாட்டேன்டா, என்ன ஏன்டா இந்த ஊருக்குள்ள கூப்பிடுறீங்க, இந்த ஊருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, ஏதோ ஒரு காலத்துல உங்க ஊருக்கு நான் வாக்கு கொடுத்ததுனால இந்த ஊர்ல நான் இருந்துட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு மோசமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியும் சொல்லிருக்கு. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்னங்க அவங்களுக்கு குறை வச்சோம், என்ன பண்ணோம், ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த சாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, இந்த ஊர்ல வந்து சுடுகாட்டுல இருந்த ரெண்டு பேரை வந்து நீங்க பொண்ணுட்டீங்க, ஆனா அவங்க பண்ண விஷயம் தப்புதான், அதுக்காக தான் நீங்க கொலையும் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க என்னடா பண்ணீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான குடும்பம் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க, ஆமா நாங்க தப்பு தாங்க பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மனுஷங்களை உங்களுக்குள்ள எதுக்கிட மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம், நீங்க எதுக்கிட அந்த மாதிரிலாம் உங்களை பிரிச்சு வைக்கிறீங்க, இப்படி பிரிச்சு வச்சதுனாலதான் பாரு அவங்களுக்கு பிரச்சனை ஆனது மட்டும் இல்லாம உங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடக்குமுறையை வந்து நீங்க கைவிடுறீங்களோ அதுக்கப்புறமா தான் அந்த ஊருக்குள்ளேயே நான் வருவேன், அதுக்கு அந்த ஊருக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அங்கிருந்து போயிருக்கு. ஆனா இவங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மடியம் வந்து உடுக்கெல்லாம் அடிச்சு சாமி வர வச்சு பாத்துருக்காங்க, ஆனா சாமியும் வரல, பூசாரியும் அதுதான் சொல்லியிருக்காரு, சாமி ஒராடி சொல்லிடுச்சுன்னா அதை வந்து திருப்பி அவர் வரமாட்டான் வரலாம் மாட்டாரு, அவர் சொன்னதை நீங்க செஞ்சிருங்க, நம்ம எல்லாம் செஞ்சா மாட்டேன் தான் சாமி வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க, அந்த பூசாரியும் சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மதியம் மறுநாள் காலில் வந்து பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க, அந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சாயத்தை கூட்டி அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக இருக்கிற பஞ்சாயத்து தலைவரும் பேசியிருக்காரு. அந்த ஊர் மக்கள்லாம் இருக்கிற அந்த ஊரில் கீழ் ஜாதியும் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க, அவங்களாம் ஓரமாக ஒரு இடத்துல நின்று தான் வந்து வேடிக்கையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் இந்த டைம் வந்து பஞ்சாயத்துக்குள்ளே கூப்பிடுறாரு, பஞ்சாயத்துக்குள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வேற நாங்கள் வேறன்னு கிடையாது, இதுக்கப்புறம் எங்களோட கிணத்துலேயே நீங்களும் தண்ணி எடுக்கலாம், எங்கள் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இருக்கலாம், நாங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிடும் போது நீங்களும் வந்து சாமி கும்பிடலாம், உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது, அப்படி மீறி உங்களுக்கு யாராவது தடை விடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட வந்து நீங்கள் முறையிடலாம், அதுக்கான பலனை வந்து அவங்களும் அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பஞ்சாயத்தில் வந்து சொல்லிடுறாரு. இதுக்கு எல்லாருமே ஊர் மக்கள் வந்து கட்டு போறீங்களான்னு கேட்டவொடனே எல்லாருமே கட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சாமி ஊருக்குள்ள இல்லாதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களே நம்ம காப்பாற்றி ஆகணுமே, அதுக்கு இந்த விஷயத்த வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த மாதிரியான பிரச்சனைகளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுறோம் வந்து அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அவர்கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்டேன், எப்போ யூஸ்வலாக ஸ்டோரி சொல்கிறவங்க வந்து இந்த ஊர் பேரே நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஆனால் நான் அவர்கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்டேன் ஊர் பேரை சொல்லுங்கன்னா, இல்லை பிரதர் இந்த ஊர் பேர்லாம் வேணாம், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, பட் என்னைக்காவது நீங்கள் அதை தேட போகும்போது உங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுன்னா தவலம் எல்லாருக்கும் பிரச்சனை வரது வாய்ப்புகள் இருக்குது, இப்போ எல்லாருமே அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த வீட்டில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க, இப்போ அவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வேற ஃபேமிலிக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கும் வந்து குழந்தை குட்டிலாம் ஆயிடுச்சு, இதை விசாரிக்கும் போது இந்த விஷயம் யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து மன கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த விஷயத்தில் வந்து நல்லது தான் நடந்திருக்கு, ஏன்னா ஒரு
கெட்டதுல இருந்து நல்லது நடந்திருக்குன்றத நம்ம ஸ்டோரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஏன்னா இவங்க கெட்டது பண்ணாங்க, இதனால சாமியை ஊருக்குள்ள வரல, அதுக்கப்புறம் சாமியே வந்து ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களே அதை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த சாமி எந்த சாமியும் வந்து இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதினா சொல்ல, மனுஷங்க நம்ம தான் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இவன் கீழே இவன் மேல அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். பட் எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்குது, ஆனா வேற தவிர்த்து வேற எதுவும் பெருசாலாம் எதுவும் இருக்கு போறது கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றதுனால ஒரு ஊருக்கு எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஸ்டோரிஸும் இருக்கு. ஏன்னா கேஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நான் அதிகமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது பேச போய் நிறைய பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த வீடியோ பத்தின கருத்து என்னன்றத சொல்லுங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானும் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ப்போம். ஸ்டே டியூன், பை.